விவசாய வேலையை எளிதாக்குவதற்கு பல்வேறு வகையான புது புது வேளாண் கருவிகள் வந்து கொண்டே இருக்கிறது. விலை உயர்ந்த வேளாண் கருவிகளை பல விவசாயிகள் வாங்க முடியவில்லை என்றாலும் அதனை வாடகைக்கு அவ்வப்போது எடுத்து விவசாய வேலைகளை செய்து வருகின்றனர். அதிலும் ஓரளவிற்கு வாங்கக்கூடிய விலை குறைந்த நடவு நடும் இயந்திரங்கள் போன்ற சில இயந்திரங்களை வாங்கி விவசாயிகள் சொந்த பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் வாடகைக்கும் விட்டு நல்ல லாபம் பார்த்து வருகின்றனர். அதிலும் விலை குறைந்த சில வேளாண் கருவிகளின் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது கடலை, உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட பல தானிய விதைகளை விதைக்கும் இயந்திரம். 10,000 ரூபாய்க்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் இக்கருவிக்கு டீசலோ மின்சாரமோ தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் சுலபமாக இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவியை பல விவசாயிகள் வாங்கி சொந்த பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் வாடகைக்கும் விட்டு நல்ல லாபம் பார்த்து வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள காராமணித்தோப்பு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தானிய விதைகளை விதைக்கும் இயந்திரத்தை வாங்கி நல்ல லாபம் ஈட்டி வருவதாக தெரிவித்தார். மிஷின் எப்படின்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்கு. காய்ச்ச கொள்ளைக்கும் ஓட்டலாம், தண்ணி ஈரமாக இருக்கிற கொள்ளையும் ஓட்டலாம். மிஷின் தான் கொஞ்சம் நல்லா 2 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். இந்த இதில் நல்ல சம்பளம் கிடைக்குது. ஓகே, நல்ல பெனிஃபிட் இருக்குது இதில். கரண்ட், ஆயில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் ஒரு ஃப்ரீங் இருக்கும், அந்த இது அமுக்கி கொடுக்கும்போது அந்த இது மண்ணுக்குள்ளே போயிடும். மண்ணுக்குள்ளே போனோம்னா அது விரிஞ்சிடும், அப்படியே மண்ணு கொட்டும். கல்லரிச்சி அப்படியே ஒன்றுனா விழுவும். கையிலனா கொஞ்சம் நெருக்க போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு திறந்தது மட்டும் எப்படி வேணாலும் அது மாவுக்கு ஆள் கூட பிடிக்கும், இது கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். நம்ம ஒரே ஆள் நின்று இல்லை 10 ஆள் செய்ய வேண்டியவளே ஒரே ஆள் செஞ்சுட்டு தரலாம். வயல் நல்லா பொல பொல பொலன்னு ஓட்டி நல்லா இருக்கணும். ஈரமாக, லைட்டாக ஈரமாக இருந்தால் நல்லா இருக்கும். போடுறவங்களுக்கு காய்ச்சல்னா தண்ணி கட்டணும். விளைச்சல் நிறையா இருக்குது. அதனால நிறைய பேர் இந்த மிஷின் இப்போ நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஓட்ட முடிஞ்சவங்க எல்லோரும் நல்லா பயன்படுத்தலாம். நல்லா நடக்க முடிஞ்சவங்க ட்ரைனிங் ஆகிட்டாங்கன்னா அப்படியே இன்னும் நான் வேகமாக ஓட்டலாம். எவ்வளோ இந்த மிஷின்? 8,500 ரூபா. இல்லை மானியம்னா, அது கடையில் எடுத்தோம்னா மானியம் கிடையாது. நம்ம தாலுக்கா மூலியமாக போனோம்னா, கவர்மெண்ட் மூலியம் போனோம்னா விஓட்ட எழுதி வாங்கிட்டு அப்படி போனோம்னா மானியம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1,000 கிடைக்கும், 2,000 கிடைக்கும். நாங்கள் ஓட்டுறது பொறுத்து கிடைக்கும். ஒரு ஏக்கர் இல்லைனா 2 ஏக்கர் ஓட்டும். ஒரு ஏக்கருக்கு 1,000 ரூபா. எத்தனை ஏக்கர் ஓட்டுறமோ அத்தனை ஏக்கருக்கு. காலெல்லாம் வலிக்கும், வெயில் அடித்தா ஒன்றும் முடியாது. உடம்பெல்லாம் நைட்டு போய் தூங்க முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணும் கஷ்டம்தான். வெயிலெலாம் ஓவர் அடிச்சுன்னா, வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓட்டலாம். வெயில் அடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் இப்போ கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன், விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாப்புல இந்த மாதிரி மிஷின் வாங்கி ஓட்டு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு, அதனால வாங்கி ஓட்டிகிட்ருக்கோம். கடலை சீசனில் மட்டும் கிடைக்கும். கடலை சீசன் என்ன, ஒரு 1 மாதம் ஓட்டுவாங்களா? 1 மாதம் ஓட்டுவாங்க. 1 மாதத்துக்கு என்ன ஒரு 50 ரூபா கிடைக்கும். 8,000 ரூபா நீங்கள் மிஷின் வாங்கினாலும் ஒரு 50,000 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அது மாதிரி இருக்குது? இல்லை, அது நம்மளே பார்த்துடலாம். எந்த பாதிப்பும் வராது. எதுவாக இருந்தாலும் நம்மளே பிரித்து பார்த்துடலாம்.